அண்ணாத்த டைலர் வந்து தலைவர் வேற லெவலில் இருக்கிறாரு, சூப்பராக இருக்கிறாரு. தலைவர் அந்த கெட்டப்பு வேஸ்ட் இடத்துல வர லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கு. அண்ணா போல அந்த பாஷா அந்த கெட்டப்பில் இருக்கிறாரு. தலைவர் மாற்றி இருக்காரு. டைலரே மாசா சூப்பராக இருந்துச்சு. தலைவர் தலைவர் தான். டைலர் நல்லா இருந்துச்சு. அஜின் சார் மாசு சம மாசு. எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. இதுக்கு முன்னாடி வந்த படத்துலலாம் ரஜினி வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்தார். அந்த கெட்டப்லாம் நமக்கு நல்லா தெரியும்ல. ஸோ இப்போ வேஸ்டி சட்டானுக்குள்ளே கரெக்டாக மேட்ச்டாக இருக்காரு. லுக்லாம் நல்லாயிருக்கு. மேக்கப்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விஷுவல் சூப்பராக இருக்குது. ட்ரைலரில் மீனா இருக்காங்க, குஷ்பு இருக்காங்க. இதில் மீனா குஷ்பு எந்த ரோல் எந்த கெட்டப்னு தெரியாது. ஆனால் அது கீர்த்தி சுரேஷோட தங்கச்சியாக இருக்கிறாங்க. கீர்த்தி சுரேஷ் வந்து ரஜினியோட தங்கச்சி. ஏன்னா தங்கச்சி பாச அதிகமாக இருக்குது, தங்கச்சி சென்டிமெண்ட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தில் நிறைய பேர் ஆர்டிஸ்ட் போட்டிருக்காங்க. எப்பயுமே சிவா படம்னா அந்த நம்ம சுந்தர்சி படத்தில் வர மாதிரி க்ரூ வந்து பெருசாக இருக்கும். ஸோ இவங்க வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் போட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபுல்லாகவே ஹீரோயின்ஸாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சிவா வந்து ஃபேமிலி எல்லா ஃபேமிலியும் கவர் பண்ணுறாருன்னு சொல்லலாம். அண்ணன் தங்கச்சி, அண்ணன் தம்பி, அப்பா பொண்ணு, இப்போ இது மட்டும் மிஸ்ஸிங் நினைக்கிறேன். அதனால் ஒரு ரெண்டு மூணு தங்கச்சியை வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. படம் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா சிவா வந்து ஆல்ரெடி அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் எடுத்துருக்கிறாரு. அப்படின்னும் போது இந்த படத்தில் அண்ணாத்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் தேட்டரில் போய் படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். தேட்டரில் போய் படம் பார்த்து அது எப்படி இருக்குன்றதை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வந்து சிறுத்தை சிவா படத்தை வந்து நம்ம எப்படி நம்ம கெஸ் பண்ண முடியாது. விஸ்வாசமும் நம்ம அப்படி தான் சொன்னோம், விவேகமும் நம்ம அப்படி தான் சொன்னோம், ஏன் வீரம் அப்படி தான் சொன்னோம். அப்படின்னு போது அண்ணாத்த படம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரதர் அண்ட் சிஸ்டர் சென்டிமெண்ட் படமாக தான் இருக்குது. அண்டு ஃபேமிலியில் ஏதோ பிரச்சனை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது கான்செப்ட். அது படம் வந்த பிறகு தான் ஃபுல் டீட்டெயிலும் தெரியும் அது எப்படின்னு. ஸ்டைல் லெவலும் வரவே இல்லை, அப்படியே தான் இருக்கார். சமயம் வயசான மாதிரிலாம் இல்லை, சூப்பராக இருக்காரு. இப்போ இருக்கிற ஏஜுக்கு ஒரு 40 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்காரு. பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாம் சூப்பராக இருக்குது. வில்லன் வந்து ரெண்டு மூணு வில்லன் காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஜெகபதி பாபு வந்து போட்டிருக்கிறது வந்து அவர் எல்லா படத்துலேயுமே அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் இருப்பார். இப்போ விஸ்வாசத்துலேயும் அப்படி தான் ஒரு வில்லன் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயுமே ஒரு அன்ஃபிட், கொஞ்சம் அது படத்தை விட்டு வெளியே இருக்கிற மாதிரி ஒரு டப்பிங் படம் பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதுலேயும் அந்த மாதிரி தான் ஜெகபதி பாபு இருக்கார். பட் இன்னொரு ரெண்டு மூணு வில்லன் இருக்காங்க, அவங்களாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தலைவர் சூப்பராக இருக்கிறாரு. தலைவர் பார்க்கறது ரொம்ப லுக்காக இருக்கிறாரு. இப்போ பேட்டை படத்தில் பார்த்ததை விட கொஞ்சம் ரொம்ப எங்காக இருக்கிறாரு. தலைவர் ஆக்ஷன் வச்சிருக்கிறாரு. சிவா படம்னாவே மோஸ்ட்லி ஆக்ஷன் இருக்கும். தலை அஜித் வச்சு நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு, 4 படம் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் இருக்க போது. தலைவர் பண்ணாத சீனே கிடையாது. சென்டிமெண்ட் ஒர்க் ஆகலன்னா எப்படி அவருக்கு? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் இல்லாமல் நயன்தாரா பேரா போட்டிருக்காங்க. இப்போ போன படத்துலேயும் நயன்தாரா தான் பேர், தர்பார்லேயும் நயன்தாரா பேரா இருந்தாங்க. ஸோ இந்த படத்துலேயும் அவங்க இருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கும் படம். ஸோ அவங்களுக்கு ரோல் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கீர்த்தி சுரேஷுக்கு தான் அதிகமாக ரோல் கொடுத்துருப்பாங்க. நயன்தாரா வந்து ஜோடி நல்லாயிருக்கு. நயன்தாரா இஷோ தான் குஷ்மா மீனா காமிச்சிருக்கிறாங்க, அதுதான் கம்பேக். ஆனால் படத்தில் வந்து நயன்தாரா தான் தலைவருக்கு ஜோடியாக வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், அப்புறம் குஷ்பு அவங்க தான் நடிக்கும் போது இன்னும் எக்ஸ்பெக்டட் படம் நல்லா இருக்கும்ன்றது. மியூசிக் கூட சமையாச்சுண்ணே, சூப்பராக இருந்தது மியூசிக். மியூசிக் வந்து நல்லா பண்ணி இமான் நல்லா பண்ணியிருக்கிறாரு. மியூசிக் இமானை பற்றி குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மியூசிக் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு இமான். அந்த பாட்டெல்லாம் அண்ணாத்தே சாங், அண்ணாத்தே சாங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மருதாணி அந்த சாங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாயிருக்கும், மியூசிக் நல்லாயிருக்கும். மியூசிக் இமான் தெரிஞ்சு விட்டார். மியூசிக் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இமான் வந்து அவர் வேலையை கரெக்டாக பார்த்துட்டாரு. ஸோ அவருடைய டெம்ப்ளேட்டுங்கிறது ஆனால் தெரியுது நல்லா. அந்த அண்ணாத்தை அந்த பிஜிஎம் ஃபஸ்ட்டு பிஜிஎம் போட்டார்ல, ஸோ அது நல்லாயிருக்கு. பட் இடையில சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருக்கு. 2 வருஷம் கொரோனாவில் போயிடுச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் தீபாவளி கொஞ்சம் லாக்டவுன்லாம் இல்லாமல் இந்த வருஷம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ணாத்தோட ரிலீஸ் ஆகுது, அண்ணாத்த தீபாவளி செலிப்ரேட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லா ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. அது தலைவர் படம்னாவே ரொம்ப சிறப்பு தான். படம் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். இன்னும் தீபாவளிக்கு ரிலீஸ், ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் சேர்ந்து கொண்டாட்டம் பண்ண வேண்டியது தான். தீபாவளி வேறு லெவலில் தான் ப்ரோ இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பெரிய படம் வருது, அதுவும் தலைவர் படம்னுக்குள்ளே தீபாவளி வேறு லெவலில் கொண்டாடுவாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டரில் ஒரு பயங்கர அட்டகாசத்தை பார்க்குற ஒரு படமாக இருக்கும். ரஜினி படம்னு சொல்லும் போது அதப்புறம் இல்லாமல் ரிலீஸ் இருக்காது. ஆனால் இந்த அண்ணாத்த படத்துக்கு வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த இடமே பேப்பர் பேப்பராக இருக்கும். பசங்கள்லாம் கூட்டு வந்து பட்டாசு கிட்டாஸ்லாம் வச்சு மஜா பண்ணுறோம். தலைவர்னுக்குள்ளே அது இன்னும் பெருசாக இருக்கும் தீபாவளி. ஸோ இந்த தீபாவளி தான் இந்த நம்ம கொரோனாலாம் முடிச்சு திருப்பி பேக் டு ஃபார்ம் வர்றதுக்கான தீபாவளியாக இருக்கும். படம் பெரிய ஹிட் ஆகும். ரசிகர்களுக்கு வந்து இந்த தீபாவளி வந்து ரொம்ப அண்ணாத்த படம் ரொம்ப விருந்தாக இருக்கும்.